வணக்கம் நேர்களே எப்படி ஒரு மனையை மனையில் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பது என்பதை பற்றி இப்போ பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் என்ன என்பதை பார்த்தோ அல்லது உங்களுடைய கை அமைப்புகளை பார்த்தோ சில வந்து அடிப்படை நிர்ணயங்களை வந்து வீட்டுக்கு செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு என்ன மாதிரி வாசல்களை வைக்கலாங்கிறது ஒரு அடிப்படை நிர்ணயங்களை வந்து நம்ம பண்ணிக்கலாம் முதல்ல வந்து ஒரு மனையை தேர்ந்தெடுத்த பிறகு வடக்கு எத்தனை அடி இருக்கிறதோ அத்தனை அடி தெற்கு இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதேபோல் கிழக்கு எத்தனை அடி இருக்கிறதோ அத்தனை அடி மேற்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் கிழக்கு வந்துட்டு ஒரு நாற்பது அடி மேற்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு அடின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மனை கோணல் மனையாக அமைந்துவிடும் அப்போ என்ன செய்யணும் கிழக்கில் ஒரு ரெண்டு அடியை கட் பண்ணி கரெக்டாக அந்த முப்பத்தி எட்டுனா முப்பத்தெட்டு முப்பத்தி மூணு மூணு வச்சு முதல்ல மனையை வந்து சரி பண்ணிக்கணும் சைஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கல் போட்டுக்கணும் அதர் அதன் பிறகு வந்து மனை இருக்கக்கூடிய இடம் எப்படி ரொம்ப காலமாக தரிசாக கடந்த இடமா அல்லது பயிர் செய்யக்கூடிய இடமா வெறும் பயிர் மட்டும் செய்யக்கூடிய இடமா இருந்தால் கவலைப்படவே வேண்டியதில்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து போயிட்டு ஈசானிய பாகத்தில் வந்து ஒரு இது ஒன்று போட்டு பூஜை பண்ணி கட்டிடத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் ரொம்ப நாளாக தரிசாக கிடந்த இடம் இல்லை வேறு ஏதோ பயன்பாடுகளுக்கு உட்பட்ட இடமா இருந்தால் கண்டிப்பாக ஒரு இரண்டு அடி வந்து மண்ணை ஃபுல்லாக கொத்தி எடுத்து அதில் உள்ள கல் செங்கல் அப்புறம் வந்து கம்பி ஆணி அப்புறம் சில எலும்பு துண்டுகள் கிடக்கும் இது சல்லியைக் கோளாறுகளை உண்டு செஞ்சுவிடும் இருபது அடியில் உள்ள சல்லியக் கோளாறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது இதெல்லாத்தையும் எடுத்துட்டு கஸ்தூரி மஞ்சள் கடல் தண்ணி ரெண்டையும் கலந்து முடிந்தால் கோமியம் கலந்து நன்றாக தெளித்து விட வேண்டும் நல்லா முழுக்க தெளிச்சுட்டு மண்ணை கிளறி போட்டுடணும் இது இப்போ போட்டதுக்கு பின்பு இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இது கொஞ்சம் மோசமான மனையாக இருந்துச்சு அப்படின்னா இது பத்தாது அப்போ அத்தி ஆள் வன்னி கருங்காலி நாயுருவி போன்ற சமைத்துக்களை எடுத்து எரித்து சாம்பல் பஷ்பமாக்கி அதை அதே மனையில் போட்டு எரித்து அதே மண்ணோடு கலந்துடணும் சில மூலிகைகளும் இருக்கிறது இதை கலந்து முடித்ததுக்கப்புறமாக அப்புறமாக வடகிழக்கு பகுதியில் கொள்வதற்காக நாள் பார்க்க போகிறோம் நாள் பார்க்கும் போது வாஸ்து நாள் என்று நம்ம பஞ்சாங்கத்தில் கடைசி பக்கத்தில் கடைசி பக்கத்து முதல் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த வாஸ்து நாள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதம் சில குறிப்பிட்ட தினங்கள் வந்து வரும் அந்த குறிப்பிட்ட தினங்களில் வந்து இத்தனை நாளிகளுக்கு மேல்னு போட்டிருக்கோம் அந்த நாளிகையை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால் முக்கால் நாளிகை வந்து கணக்கு வரும் முதல் முக்கால் முக்காலோட நாளிகை வந்து பல் துளக்குவது அடுத்த முக்கால் நாளைக்கு வந்து ஸ்நானம் செய்வது அடுத்த முக்கால் நாளைக்கு வந்து பூஜை செய்வது இதுக்கு அடுத்த முக்கால் நாளிகை வந்து உணவு வந்து தாம்பலம் போடுவதுன்னு சொல்லி முக்கால் முக்கால் கரெக்டாக ஒரு ஒன்றரை நாளைக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக உள்ள ரெண்டு முக்கால் நாளிகையில் தான் வந்து நம்ம வந்து அந்த மனைக்கு வந்து பூஜை போடணும் ஒரு ஒரு சந்தேகம் என்ன எல்லாருக்குமே உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து நாள் பார்த்தாச்சுன்னா மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாமா மற்றதெல்லாம் பார்த்தா போதுமா வாஸ்து நாள் பார்க்க வேண்டாம்னு ஒரு குழப்பம் உண்டு வாஸ்து நாள் மிக நல்ல நாள் நிச்சயமாக நல்ல நாள் தான் அது வந்து உடனே வந்து எது என்ன கணக்குக்காக வந்து போஜனம் செய்வது அடுத்தது வந்து தூங்குவது எழுந்து பல் துறக்குவது என்று வைத்திருக்கானோ ஒரு கணக்கிற்காக வைத்த ஒரு அமைப்பு அது அப்போ அந்த நாளில் வந்து ஏதாவது தேவையில்லாத நாளாக இருந்து அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது தாராபலன் அமையாமல் இருந்தால் அந்த நாளில் தொடங்கினா கண்டிப்பாக சிக்கல் தான் அப்போ தான் வந்து சொல்லுவார் சார் வாசல் நாள் படி தான் நான் கட்டிடத்தை ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கட்டிடத்தில் தடங்கள் ஏற்பட்டு போச்சு அது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போ வந்து இவரோட நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கும் அதையும் பார்த்துட்டு லக்ன நிர்ணயம் செஞ்சு அன்னைக்கு முக்கியமாக எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வராமல் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வராமல் இருக்கிறது நல்லது அதுபோல் நாளில் நீங்கள் கட்டிடத்தை தொடங்கினீங்கன்னா ஏன்னா உங்களோட சுயநலத்திற்காக செய்யக்கூடியதான் ஒரு வீடோ ஒரு நிறுவனத்தோட இடமோ அப்போ இந்த எட்டாம் தேதி ஒத்துக்காது எட்டாம்தேதி மிக உயர்ந்த எண் அது சுயநலத்திற்காக செய்யப்படக்கூடிய எண் அல்ல அதனால் அதில் செய்யும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு முதல்ல பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஈசானியத்தில் ஆரம்பித்து தெற்கு நோக்கி வந்து அதாவது கிழக்கு பகுதியில் கிழக்கு இசாணியத்தில் அமைச்சு தெற்கு நோக்கி வந்து வடக்கு பகுதியில் வடக்கு ஈசாணத்தில் அமைச்சு மேற்கு நோக்கி வந்து அதுபோல் வந்து கரெக்டாக திரும்ப அதே போல் மேற்குலேருந்து வட வட மேற்குலேருந்து திருப்பி தென்மேற்குக்கு வந்து அதுபோல் தென்கிழக்கிலிருந்து தென்மேற்குக்கு வந்து முடித்து திருப்பி நீங்கள் வந்து லோடு அதாவது ஜல்லி போட்டு பண்ணுறதை வந்து தென்மேற்கில் பண்ணணும் இது போல் நீங்கள் கட்டிடத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வந்தீங்கன்னா கடகடக்கடன் அந்த கட்டிடத்தோட வேலைகள் வந்து சுலபமாக முடியும் இதெல்லாம் இல்லாமல் அப்புறம் கட்டிடத்தோட அமைப்பு எங்கே வாசல் வைக்கணும் எங்கே ஜன்னல் வைக்கணும் எங்கே பாத்ரூம் வரணும் எங்கள் லெட்ரின் வரணும் எங்கே வந்துட்டு கிச்சன் வரணுங்கிறது அமைப்பு முக்கியமான அமைப்பு இதை தவறுதலாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் பாதி போயிட்டு இருக்கும்போது நிற்கும் பணம் கிடைக்காது லோன் கிடைக்காது இது போல் பல சிக்கல்கள் வந்துடும் சிலர்லாம் பாருங்கள் பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே நின்று போடும் அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது சில கட்டடத்தை ஓரளவு எழுப்பிடுவாங்க எழுப்பிட்டு முக்கால்வாசியில் நிற்க வழியில் பூசாமல் உள்ளே கூடி போகிற ஸ்டேஜ் வரும் இது போல் இருக்க அமைப்புகள் வந்து பார்த்து எதுனால நிற்கிதுன்னு பார்த்தோன்னா நிற்கிற அமைப்பு வந்து தெரியும் அதே போல் பாருங்கள் கிணறு பொழுது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரொம்ப பெருசாக பார்க்கலன்னு கிணறு ஒரு கிணறு அமைக்கிறீங்க இல்லை இப்போ நிறைய இடத்துல போர் போட்டுட்ருக்காங்க இந்த போர் போடும்போது எப்படி போர் அமைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் வடக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில் கிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியில் போர் அமைக்கலாம் இந்த போர் அமைக்கும் போது இப்போ ஆறு இன்ச்சு போடுறாங்க போர் வச்சுக்கோங்களேன் இப்படி போர் வைக்கும்போது இவங்களுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில லக்னக்காரர்களுக்கு வந்து அஞ்சடி உள்ள ஒரு பள்ளத்தை எடுத்து அஞ்சடி அகலம் விட்டமுள்ள ஒரு பள்ளத்தை எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் போர் போட்டு இந்த அச்ச அஞ்சடி விட்டமுள்ள பகுதியில் ஒரு உரம் மட்டும் இறக்கி அதை வச்சு அதுக்குள்ளே போரை போட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் சுபிக்ஷமாக செல்வ செழிப்புடன் இருக்கும் சில லக்னக்காரர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே மிதன லக்னக்காரரை எடுத்துக்கும் வித லக்னக்காரர் வந்து அஞ்சடி விட்டமுள்ள ஒரு உரையை இறக்கி அதற்குள்ளே போர் போடுறார் விசேஷம் மேஷ லக்கணக்காரர் என்ன பண்ணுறது மேஷலக்கணக்காரருக்கு சுக்கரன் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்திலே ஆறடி அளவில் வந்து அவரோட கிணறோடய அமைப்பு அந்த உரையோட விட்டத்தை வந்து அமைச்சு அதுக்குள்ளே ஒரு போர் போட்டு அமைச்சாருன்னு சொன்னால் அவர் வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும் இதுபோல் ஒவ்வொரு லக்னம் எங்கிட்ட ஜாதகமே இல்லை சார் ஜாதகம் இல்லை நான் என்ன சார் பண்ண முடியும் உங்கள் கைரேகையை பார்த்தால் போதும் கையில் உள்ள மேடுகளை ஆராய்ந்தால் போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சில விஷயங்களை ஏன்னா வாஸ்து வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் அது சில விஷயங்களை வந்து நம்ம ஜாதகப்படியும் கைரகப்படியும் அமைச்சுக்கிறது வந்து நிச்சயமாக நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது உண்மை இப்போ அதே போல் வந்து ஒரு இப்போ நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் தண்ணி இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் வந்து நாங்கள் சவுத் வெஸ்ட்டில் போர் போட்டோங்கிறாங்க அப்படி ஒருவேளை நிச்சயமாக வந்து எந்த வேடனாலும் வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக தண்ணி கிடைக்காமல் இருக்காது ஒரு அடியில் கிடைக்காது பார்த்திங்கன்னா ஒரு பகுதி கிடைக்காது அதுக்கு ஆறு இன்ச்சு தள்ளிப்பொடின்னா தண்ணி கிடைக்கும் அது நீரோட்டத்தை பொறுத்து இருக்குது இப்போ சரி நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் போரே வச்சுட்டீங்க சவுத் வெஸ்ட்டில் போர் வச்சுன்னா அந்த போரை மூடிடணுமா அப்படின்னு சொன்னால் தேவையில்லை அதற்கு சரியான ரெமடி இருக்கிறது அப்போ சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் போரை வச்சுட்டிங்கன்னா அதுக்கான ரெமடி என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து அந்த எத்தனை அடி ஆழத்திற்கு நீங்கள் போர் போட்டிருக்கீங்களோ அந்த அளவிற்கு ஒரு கிணறு மாதிரி எடுத்து அது மாதிரி ஒரு தொட்டி மாதிரி எடுத்து சம்புன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி ஒன்று எடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் தண்ணியை ஃபில்லப் பண்ணி மேலே ஏற்றுனீங்கன்னா போர்லேருந்து தண்ணி எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஒரு மோட்டர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கரண்ட் செலவாகும் அங்கே உள்ள சின்ன மோட்ரு போட்டு அங்கே இருக்க தண்ணி எடுத்தீங்க ஃபில் அப் பண்ணிங்கன்னு அங்கே ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோடய தாக்கங்கள் குறைந்துவிடும் ஏன்னா அது வெயிட் லாஸ் தான் அது கணக்கு இப்போ ஆறு இன்ச்சு உள்ள போரு ஒரு ஐம்பது அடி போட்டிருக்கீங்கன்னா இங்கே ஒரு முந்நூறு சதுரடி வர அளவுக்கு இங்கே ஒரு டேங்க் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா போகிறோம் ஈக்குவல் ஆகிடும் அப்படி டேங்க் எடுத்து அதில் தண்ணி ஏற்றுறோம் இல்லையா அப்போ டேங்க் எடுக்கும் போது வந்து அந்த மொத்த வீட்டுக்கு வந்து அந்த ஈசானியத்தில் வந்து அந்த கார்னரை வந்து தாக்கக்கூடாது அந்த கார்னர் இந்த ஈசானியம் வடகிழக்கு என்று சந்திக்கக்கூடிய அந்த கார்னர் இருக்கு இல்லையா அந்த மூலை அந்த மூலப்பகுதியை வந்து அந்த தொட்டி வந்து தாக்கக்கூடாது போல் வந்து அமைக்கணும் வடக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில் கிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் இதெல்லாம் ஜென்ரலாக வந்து இப்போ வீட்டில் கவனிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து இப்போ சில உதாரணங்களை தரணும் அந்த இடத்துல எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு குழந்தைக்கு அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு உடம்பு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வடகிழக்கு பகுதி ஆராய்ச்சி பண்ணணும் வடகிழக்கு பகுதியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அந்த குழந்தை குடம்புஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் சவுத் வெஸ்ட்டை உடனே செக் பண்ணி சவுத் வெஸ்ட்டை வந்து கரெக்ட் பண்ணணும் சவுத் வெஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறதுனால அந்த ஆக்சிடெண்ட் நிச்சயமாக ஆகிடும் அதே போல் பாருங்கள் வடகிழக்கு பகுதி இப்போ வந்து வடகிழக்கு பகுதிக்கு நேர் காரணம் தான் வந்து தென்மேற்கு பகுதி இந்த ரெண்டு பகுதியும் அந்த ரெண்டு காரணம் அதாவது வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன வடகிழக்கு பகுதி பாதிக்கப்படும் பொழுது வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு பில்டிங் வந்து ஜாஸ்தியாக கவர் பண்ணி கட்டிட்டாலோ வடகிழக்கு பகுதியில் ஓவர்ஹெட் டேங்க் வச்சுட்டாலோ வடகிழக்கு பகுதியில் வந்து மாடிப்படி அமைச்சிட்டாலோ அந்த வீட்டில் உள்ள குழந்தை படிக்காது பொருளாதார சரிவு ஏற்படும் டென்ஷன் கோவம் ஜாஸ்தியாகும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு அதிகரிக்கும் இதே நேரத்தில் சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த டென்ஷனோட வெளியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் சார் சொல்லுவாங்க தொடர்ந்து எனக்கு அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குது சார் நல்லா வீடு கட்டி போனாலும் கூட எனக்கு திருஷ்டின்னு நினைக்கிறேன் ஒரே அடிமேல் அடி எனக்கு விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்வார் பார்த்தீங்கன்னா காரணம் என்ன இந்த வீடு கட்டி போன அமைப்பில் வடகிழக்கு பதியும் இவர் அறியாமல் பாதிக்க வச்சுருப்பார் தென்மேற்கு பதியும் ஆட்டோமேட்டிக்காக பாதிச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வளர்ந்துருக்கலாம் தென்மேற்கு பகுதியில் ஒரு டேங்க் வச்சுருக்கலாம் தென்மேற்கு பகுதியில் வாட்டர் சப்ளை தான் ஈஸின்னு சொல்லி வச்சுருக்கலாம் தென்க தெ தென்மேற்கில் ஒரு கிணறு இருக்கலாம் போல் அமைப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போது வந்து கண்டிப்பாக அந்த புதுசாக வீடு கட்டி போன இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேரோட லைஃப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தான் ஒரு சின்ன வீட்டில் வந்து பல லட்சங்களை சம்பாதிச்சுருப்பாங்க சரி சம்பாரிச்சாச்சும் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி அது பெருசாக கட்டி போகலாமேன்னு சொல்லி போகும்பொழுது இதுபோல் தவறுகளை செஞ்சுருவாங்க இதற்கான காரணம் ஜாதகம் என்ன சொல்கிறது ஒரு ஜாதகத்தை நல்ல யோகதர்சன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சின்ன வீட்டிலேருந்து நிறைய சம்பாதிச்சிருப்பார் அந்த யோக தசை முடியக்கூடிய தருவாயில் இவருக்கு இவருடைய மனமானது புதிய வீட்டை கட்டி குடி போகலாமே என்று எண்ண தொடங்கும் அப்போ இவர் என்ன செய்வார் புதிய வீட்டை கட்டிட்டு அதில் குடி போவார் அப்போ அதை கட்டி குடி போக போகும்போது அதுக்கு ஒரு சில கடன்களை வாங்கியிருப்பார் அப்போ அந்த கடன் வாங்க வாங்கி தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஒருத்தர் அதை சொல்லுவாங்க கடன் வாங்கி கட்டினது தான் ச தப்பு அதில் கட்டாமல் தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காதும்பாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் கட்டி போன இடம் சரியில்லைம்பாங்க மாதிரி ஆளுக்கு ஒரு தான் சொல்லுவாங்க உண்மையில் சொல்லப்போனால் அவர் கட்டி போகும்போது இந்த நேரம் மாறும்பொழுது என்னாகும்னா அப்போது வந்து அவருக்கு தப்பான ஒரு முடிவை வந்து தப்பான ஒரு டிசைனை வந்து செய்ய சொல்லிடும் வீட்டில் இப்போ இந்த இடத்துல அவர் ஜாதகத்தை போய் காமிக்கும்போது சொல்லுவார் சார் உங்கள் நேரம் இப்போ சுமாராக இருக்குது நீங்கள் வீடு கட்டுற போடுங்க அப்படி இல்லை தள்ளிப்படுங்கன்னு சொல்ல வேண்டிய வேலையே இல்லை நீங்கள் கட்டும் பொழுது பார்த்து கட்டுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய தேர்ந்தெடுத்த மனை சரியான மனையாக இருக்க வேண்டும் அந்த மனையில் தாக்கங்கள் இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து முதல்ல நான் மனம் வாங்குறதுக்காக கிளம்பி போகிறார் இடம் வாங்குறதுக்கு ஒருத்தர் பார்க்க போகிறார் புரோக்கர் மூலமாக யார் மூலமாக பார்க்க போகிறார் அப்படி போகும்போது அவர் போன உடனே ஒரு மன கிராஸாக கிடைக்குது கோணலாக கிடைக்குது அவர் நேரம் நேரஞ்சரியிலே நடத்தும் எடுத்தோட போகும்போதே இதில் சில சகுனங்கள் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அது தலையோட ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்தா பரதேசி அழுக்கடைந்த ஒரு ஆள் வந்தா ஓட்ட உடசலான பொருளை எடுத்துக்க ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தா தொடப்பம் எது தவல் தூக்கிட்டு வந்தால் இது போலலாம் வந்தால் சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் அமைப்புகள் இருந்து போகும்போது வந்துச்சுன்னா நம்ம நேரம் சரியில்லை உடனே நம்ம ஒரு ஜோதிடர் அனுகுறோம் அவர்கிட்ட போய் ஜாதகத்தை காமிக்கிறோம் அது ஜாதகத்தை பார்த்து உங்களோட நேரம் சரியில்லை பார்த்து வாங்குங்க அப்படின்னா நம்ம உடனே தெளிவாகிடணும் தெளிவாக நம்ம வாங்கக்கூடிய இடத்த பார்த்து கவனமாக வாங்கணும் அப்படி கவனமாக வாங்கி அதை வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக அதில் கோடார்கள் வராது அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி கவனமாக வாங்கிறதுக்கு அறிவுறுத்துறது எது அப்போ ஜோதிடத்தை கொண்டு போய் ஜாதகத்தை தூ போய் காமிச்சிட்டு அப்புறம் இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய அறிவுறுத்தக்கூடியது எது உள்ளொன்று இருந்து தானே அது அறிவுறுத்து இல்லையா அதுதான் வந்து கடவுளுங்கிறது நீங்கள் தொடர்ந்து ஒரு கோயில் வழிபாடுகளோ இல்லை ஒரு ஆலய வழிபாடுகளோ போய் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடித்த கடவுள் நான் தொடர்ந்து போயிட்ருக்கேன் போது கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டப்படும் முதல்ல தெய்வ நம்பிக்கை வேணும் அந்த தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்தை நம்ம நல்லபடியாக பொழுது நம்மளுடைய ம மதத்தின்படி எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ வழிபடும்போது கண்டிப்பாக வழிகாட்டப்படும் உங்களுக்கு அப்படி வழிகாட்டும் போது என்ன செய்றீங்க ஒரு நல்ல ஜோதிட அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு சரியான மனையை வாங்கி சரியான வீடு கட்டும்போது உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த கஷ்டமான திசை கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காது நஷ்டத்தை தராது மேக்சிமம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன்களால் கவலை இல்லைன்னா வந்து திருமண முறிவு இன்மை இதான் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அதிகமான குறைபாடுகள் இதற்கான காரணம் என்னென்னா நம்ம வசிக்கக்கூடிய வீடு மிக மிக முக்கியம் அந்த வீட்டை சரி பண்ணும் பொழுது இந்த குறைபாடுகள் நீக்கப்படும் சரி இப்போ வந்து முதல்ல புத்திர குறைபாடுக்கான வீடு அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஈசானிய பாகம் இருந்தால் வடகிழக்கு போதே இருந்தால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தடைபடும் ஈசானிய பாகத்தை வந்து வளர்க்குறோன்னு சொல்லி இடத்துல இடத்த க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ பாருங்கள் வீட்டை வளர்ப்பாங்க ஈசானிய பாகத்தை அந்த இடம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சின்ன இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன இடத்துல வந்து ஈசான்ய பாகம் வளரும் போது இப்போ ஈசானிய பாகம் வளர்ந்து அந்த குறைபாடை ஏற்படுத்தும் அது மாதிரி குறைபாடு இருந்தாலும் அந்த வம்ச வளர்ச்சி பாதிக்கப்படும் அது குழந்தையின்மை ஏற்படும் அப்போ வடக்கு வாவியம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெண் குழந்தைகள் கிடைக்கும் ஆனால் ஆண் குழந்தைகள் கிடைக்காது ஸோ ஆண் குழந்தைகள் தான் முக்கியமாக சார் பெண் குழந்தைகள்லாம் இப்போ முக்கியமே இல்லையா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல எல்லாம் எதிர்பார்க்குறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அது அப்போ வந்து வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட அப்போ புத்திரபாகியம் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி பாருங்கள் வடகிழக்கு பகுதியிலே ஒரு சிறிய குறைபாடு இருந்து வடகிழக்கு போய் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தான் கட்டாயிருக்கும் இப்படி ஒரு ஃபே ஒரு ஃபேன்சிக்காக ஒரு எலிவேஷனுக்காக இப்படி கொண்டு வந்து அப்படி போய் இப்படி வந்துருப்பார் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் அங்கே கட் இருந்துச்சுன்னு சொல்லி சவுத் வெஸ்ட்டு லேசாக அதே மாதிரி எலிவேஷனுக்காக லேசாக வளர்த்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்மகனுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் வந்து மிக குறைவாக இருக்கும் அப்போ கவுண்ட் குறைவாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் தடைபடப்படுகிறது அப்போ இதுக்கு தான் மருத்துவம் வந்து அங்கே உதவி செய்து அது சாப்பிட்லாம் அதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அப்போ இந்த குறைபாடுகளை கரெக்டாக நீக்கும்போதுனாகவும் திரும்ப அதே வீட்டில் அவர் வசித்து பொழுது அவருக்கு அந்த குறைபாடை நீங்கி ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு அதேபோல் தென்மேற்கு பகுதியில் சிறு பாதிப்பு ஏற்படும் போது கண்டிப்பாக அங்கே புத்திரதோஷம் ஏற்படுகிறது இதை முறையாக ரெக்டிஃபை பண்ணிக்கும் போது கண்டிப்பாக புத்திரதோஷம் கிடைக்கிறது அடுத்தது திருமண தடை திருமண தடைக்கு தடைக்கான காரணங்கள் என்ன ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது ஒரு கிளைண்ட் வந்து தேடி வந்தாங்க அவங்க பெண்ணுக்கு திருமணமே நடக்கலை தடைன்னு சொல்லி பேரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அந்த பேர் வந்து ஜாதகத்திற்கு சரியாக பொருந்தவில்லை அது திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய பேர் சில எழுத்துக்கள் மறைந்திருந்தன அதாவது ஏ அப்புறம் வந்துட்டு ஒரு கே இதெல்லாம் மறைஞ்சிருந்துச்சு அப்போ வந்து அந்த அந்த ஜாதகத்துக்கு வந்து சுக்ரன் வந்து சூரியன் வந்து பலமானவர் சந்திரனும் மிக முக்கியமானவர் ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதை சரி பண்ணி பேரை மாற்றி கொடுத்தேன் பேரை மாற்றி கொடுத்தோன்னே என்ன ஆகுது நடந்த நிகழ்ச்சி அவங்க வீட்டில் வந்து ஈசானிய பகம் பாதிக்கப்பட்டிருச்சு அவங்க கிட்டே சொன்னேன் நீங்கள் வீட்டையும் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க சில்ல நாங்கள் வீட்டை மாற்றலை பேரை மட்டும் மாற்றி கொடுங்கண்ணே ஸோ எனக்கு தெரியும் அது வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதுக்கு சரியான வழிமுறையை காமிச்சிடுவான்னு சொல்லி பேரை மாற்றி கொடுத்தோன்னே அவங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து வீட்டு ஓனர் வந்து நாங்கள் அவசியமாக எங்களுக்கு வீடு தேவைப்படுது காலிபடுங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் காலி பண்ணி போகிறாங்க அது நல்ல அமைப்பில் வீட்டுக்கு போயிடுறாங்க ஈசானிய பாகம் நல்லா அமைப்பில் வீட்டுக்கு போயிடுறாங்க எப்படி பேரை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈசானிய பாகம் வீட்டுக்கு போனோன்னே அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துடுது இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிருது ஸோ ரெண்டுமே தேவைப்படுது பேரும் சரியாக அமைந்து வாஸ்துவும் சரியாக அமைந்தால் வெற்றி நிச்சயம்ங்கிறது இது ஒரு உதாரணம் இப்போ வந்து திருமண தடைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் ஈசானிய பாகத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எதுக்கெடுத்தாலும் என்ன சார் ஈசானிய பாபம் பாதிக்கப்பட்டால் தான் எப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை இதில் முக்கியமாக கவனிக்கிறது ஈசானிய பாகத்திலே வடக்கு பகுதி அதாவது வடக்கில் வந்து ஒரு பார்ட்டு ஈசானியம் தான் கிழக்கில் ஒரு ஈசானியம் தான் அதில் வந்து வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே வந்து திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும் பெண்களை பாதிக்கும் வடக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டியிருந்தால் பெண்களுக்கு அது ஒரு பெரிய வீழ்ச்சி அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு குறைவதோடு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் பணம் இருக்காது சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பணம் வச்சுருந்தேன் சார் எவ்வளோ பணம் வச்சுருந்தேன் தெரியுமா ஆனால் வந்துட்டு இப்போ பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது பணமே இல்லை என்ன நேரம்னு தெரியல எத்தனை பெற்றோர்கள் கலங்குகிறார்கள் என்னோட பெண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த வீடு வடக்கு மேலே ஏறி இருக்கும் வடக்கு பகுதி ஃபுல்லாக ஏறி கவர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சார் வடக்கு பகுதி கவர் பண்ணதை என்ன செய்ய முடியும் நான் மூணு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன்னா சில வழிமுறைகள் இருக்குது இல்லாமல் இல்லை ஓரளவிற்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் வழிமுறைகள் இருக்குது அதுலேருந்து ஒரு நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்போ வடக்கு பகுதி பாதிக்கப்பட்ட அதே போல் தென்கிழக்கு பகுதியில் தெற்கு புறம் கிழக்கல்ல தெற்குப்புறம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டிலே சுபகாரிய நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படும் நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா சும்மா ஒரு ஈசானியம்னா ஏதோ வடகிழக்கு பகுதி அதே இதே நல்லா இருந்தால் சரி அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது டீப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லை சார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு அவ்வளோ அற்புதமாக வாஸ்துப்படி கட்டியிருப்பார் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுரும் பிரம்மஸ்தானங்கிறது மொத்தம் மெஷர்மெண்ட்டை எடுத்து நடு மையத்தை கணக்கெடுத்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அதுக்கு ஒரு கணக்கே இருக்குது அது சொன்னால் டோட்டலாக வாஸ்து பற்றி பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு கணக்காகிடும் அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து ஒரு வெயிட்டோ இல்லை ஒரு பாதிக்கப்பட்டோ இல்லை பிரம்மஸ்தானத்தை வந்து ஒரு டாய்லெட்டாகவும் சேர்த்து கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு என்ன தான் வாஸ்துப்படி கட்டினாலும் சரி அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே இருக்காது அதாவது வீட்டிற்கு கிரகத்திற்கும் பிரம்மஸ்தானம் இடத்திற்கு மனைக்கும் பிரம்மஸ்தானம் இந்த ரெண்டும் பாதிக்கப்படக்கூடாது இந்த ரெண்டும் பாதிக்கப்படாத பட்சத்தில் வந்து அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியும் ஈஸியாக நடந்துடும் இல்லை எல்லாமே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ வந்து வடக்கு வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய வடக்கு பகுதி அதே மாதிரி தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய தெற்கு சார்ந்த பகுதி பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் சுபகாரிய தடை ஏற்படும் அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணம் என்ன ரெண்டு விதம் இருக்குது ஆரம்ப காலத்துலேருந்தே நான் சம்பாதிக்கவே இல்லை சார் நான் சம்பாதிக்கவே முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களோட ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கின பொருளாதார வீழ்ச்சி இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து எப்படி ஏற்படுகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே பொருளாதாரம் நான் எப்பவுமே சம்பாதிக்கலை சார் எந்த காலத்திலயும் சம்பாதியமே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவருக்கு அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து ஐந்து ஒன்பது குடைவனை பார்த்து லக்னாதிபதியை பார்த்து என்ன தசைகள் நடந்துன்னு பார்த்து அவரோட பேரை கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணலாம் சிலருக்கு வந்து இடையிலே வரக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி அது பல முறை சொல்லியிருக்கிறேன் மேஷ லக்னத்திற்கே செவ்வா திசை ரிஷபலக்னத்திற்கு குரு திசை மிதன லக்னத்திற்கே சனி திசை கடக லக்னத்திற்கு எடுத்திங்கன்னா சனி திசையும் பாதிக்கப்படும் புதன் திசையும் பாதிக்கப்படும் புதந்திசை மறைஞ்சா பெருத்த யோகத்தை கொடுக்கும்போது பல கணக்குகள் இருக்கிறது அப்போ எந்த திசையை பாதிக்கப்படுதோ அந்த திசையை பாதிக்கப்படும்போது ஒரு வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலே ஈசானிய பாகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நெயிறுதி பாகம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஈசானிய பாகத்திலே கிழக்கு சார்ந்த பகுதி பாதிக்கப்பட்டு அதாவது வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல கிழக்கு ச பகுதி பாதிக்கப்பட்டு அதே போல் நெருதி பாகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்புகள் பாதிப்புனா என்ன ஈசானியம் அறுபடுறது ஈசானியத்தில் அதிகமான வெயிட் கூடிடுறது நிறுதியில் அதிகமான காலி இடம் இருக்குது மேற்கு பகுதியில் ஒரு கிணறு இருக்குது மேற்கு பகுதியில் ஒரு கேட் இருக்குது இது போல் அமைப்புகள் மாதிரி நெருதி பாகம் பள்ளம் ஆயிடுறது போல் அமைப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் என்ன கூட மேலே மேலே கடன் எங்கே போதுனே பணம் தெரியாது போட போட போயிட்டே இருக்கும் சில இன்னும் கூட நிறைய சின்ன சின்ன கடைக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தண்டல்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதை கட்டிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப தண்டல் வாங்குவாங்க திரும்ப கட்டுவாங்க திரும்ப ஒரு முய ஒரு வளர்ச்சியே இருக்காது திரும்ப கடனாக தான் ஜாஸ்தி கடன் அவங்க பார்த்திங்கன்னா போன வருஷம் நாற்பதாயிரம் தான் சார் கடன் இருந்து இப்போ ஐம்பதாயிரம் அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னா அறுபதாயிரம் அடுத்த வருஷம் கேட்டால் எழுபதாயிரம் இப்படி கடன் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அவங்க வீட்டை போய் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வீடு கட்டியிருப்பார் இல்லை ஒரு வாடகை வீட்டிலே இருப்பார் ரொம்ப வருஷமாக இருப்பார் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல ஒரு சார் தங்கமான மனிதன் சார் அவர் அதனால் அந்த வீட்டை விட்டு நல்லா போக முடியல சார் அப்படிம்பார் நிச்சயமாக ஒரு தங்கமான மனிதன் தார் ஆனால் அதுக்கான நம்ம கடனாலியாகவே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க முடியாது இல்லையா அல்லந்து மீழணும் இல்லையா அப்போது வந்து அந்த இடத்த பார்த்தோன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நிறுவி பாகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க ஒரு பள்ளம் இருக்கும் சரி கடைக்குள்ளே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுதி பாகத்தில் பள்ளமாக இருக்கும் ஸ்லோப் ஒரு கடைப்பை சமீபத்தில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து கிழக்கு பார்த்த கடை இந்த தண்ணி வெளியில் ஓடுறதுக்கு கிழக்கு பார்த்தே அவங்க வாட்டம் வச்சுருக்கலாம் மேற்கு பக்கம் வழி இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லாக கடை வாட்டம் உள்ளே எழுத்துருக்காங்க ஃபுல்லாக அப்போ இந்த கடையில் எப்படி வருமானம் வரும் எப்படி வந்து வேறு ஒன்றுமே அந்த கடையில் குறைபாடு இல்லை மிச்சத்தை எல்லாம் அருமையாக பண்ணிவிட்டாங்க எல்லாம் வாஸ்து முறைப்படி பண்ணியிருக்கோன்னு கிடச்சோம் சொன்னாங்க போன உண்மையில் வாஸ்து முறைப்படி தான் பண்ணியிருந்தாங்க மேஜர் குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தரம் வந்து பின்னாடி எடுத்திருந்தது பார்த்தா அந்த கடையில் சேல்ஸ் இருக்காது சேல்ஸ்னால் வேறு செலவு கடன் இப்படியே தான் அந்த கடைக்காரர் வந்து கடன் இதே தான் அவர் சொல்கிற கடன் 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 ஏறிக்கிட்டே இருக்குது அந்த தரையை சரி பண்ணி கொடுத்தோம் ஒரே வருடம்தான் அந்த கடன் ஃபுல்லாக முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சின்ன இப்போ மிஸ்டேக் அப்போ இந்த நேரத்தில் வந்து அவரோட தசாபுக்திகளை வந்து ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் பார்த்தோம் கடையில் மாதிரி மிஸ்டேக் இருக்கும் அவர் முதல்ல சொன்னது என்ன சொன்னார் நாங்கள் வந்து முறைப்படி சரியாக வாஸ்து சாஸ்திர நிபுணர் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோங்க அதில் வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லைன்னாங்க அதனால் ஜாதகத்தை பாதம் ஜாதத்தை பாதம் இந்த ஜாதகருக்கு இந்த குறைபாடு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் கூப்பிட்டார் பார்த்தோம் அப்புறம் பார்த்தா அவருக்கு அந்த மாற்றினதுக்கப்புறம் அவரோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனதை பார்த்த உடனே அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஆக இதுதான் மிஸ் மேஜர் மிஸ்டேக் நமக்கு இருந்துருக்கு சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உதாரணத்துக்கு போகணும் சொல்கிறேன் இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் பாருங்கள் முப்பத்தி ஒன்று விட்டுருங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நபர்களை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை எந்தவிதமான சந்தேகம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒன்று ரெக்டிஃபை பண்ணியிருந்தால் தான் இல்லாமல் இருக்கலாமே தவிர நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன் சார் முப்பத்தி ஒன்று விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கல்குலேஷன் அதுக்கு தனியாக இருக்குது முப்பத்தி ஒன்றுக்கு வந்து சவுத் வெஸ்ட்டு பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து வடக்கு வாவியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டில் பிறந்தவங்களுக்கு வடக்கு வாவியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் சவுத் வெஸ்ட் வந்து நல்லா அமைஞ்சிரும் ஏன்னா சவுத் வெஸ்ட்டு ஜாஸ்தி இடம் கிடைக்கும் அது ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவோ இல்லை அதுவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு நபர்களும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்குது இது ஒரு உதாரணத்திற்காக அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேஷ லக்னமாக இருந்தாலும் இப்படி இருக்கும் ரிஷ லக்னமாக இப்படி இருக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் நிச்சயமாக இந்த நபர் வந்து இந்த இடத்துல குறைபாடு உள்ள வீட்டில் தான் அவர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் அதை வச்சு அப்புறம் வீட்டை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு முடியும் ஸோ ஜாதகம் என்பது உங்களோட எதிர்காலத்தை காட்டக்கூடிய உங்களோட குறைகளை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அந்த குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் வாஸ்துங்கிறதும் ரத்தினக்கல்கிறதும் பேர் மாற்றம்ங்கிறதும் தானே தவிர எதுவும் இல்லை இதை பற்றி தொடர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்று பார்ப்போம் வணக்கம் ஏ மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்